இது யாருமே சொல்ல மாட்டாங்க. டிவி வியாபாரம் பண்றவங்க 3 வருஷமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 100% சோனி சாம்சங் எல்ஜிக்கு மேட்ச் ஆகும். ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 15 வாட் ஸ்பீக்கர் கூட்டு மொத்தம் 30 வாட் ஸ்பீக்கருங்க. இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் நமக்கு நிழல் மாதிரி நெகட்டிவ் இமேஜ் தெரியாது. இதுல பிளே ஸ்டோர் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட பிரைசஸ் பெஸ்டா இருக்கும்ல சிஸ்டர். தாத்தா வர்றாரு அலற விட போறாரு அப்படிங்கிற அந்த பாட்டு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில வேற லெவல் ரீச் ஆயிருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த டிவி ஓரியண்டான பிசினஸ்ல ஒரு ஃபீமேல் என்டர்பிரனர் சும்மா வேற லெவல்ல கலக்கலங்க கலக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த சிஸ்டர் தான் இன்னும் டீடைல்ஸ் கொடுக்க போறாங்க. வணக்கம். வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர், நம்ம கம்பெனி நேம் எக்ஸாக்ட்டா நம்ம சென்னையில எங்க லொகேட் ஆயிருக்கோம், அடிஷனல் உங்க பிரான்சஸ் எங்க இருக்கு அப்படி தெரியப்படுத்துங்களா? கண்டிப்பா சார். வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. நம்ம வந்து எல்இடி டிவி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம். நம்மளோட யூனிட்லயே ரெடி ஆற டிவிஸ் எல்லாமே. சோ நமக்கு பாத்தீங்கன்னா பிரான்சஸ் சென்னையில வந்து அண்ணா நகர், கொளத்தூர், தாம்பரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் விழுப்புரம் அண்ட் கோயம்புத்தூர்லயும் நமக்கு பிரான்சஸ் இருக்குங்க. இப்ப டிவி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட பிரைசஸ் பெஸ்டா இருக்குங்களா சிஸ்டர்? பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ விட பிரேக் பண்ணி தான் நம்ம எப்பவுமே கொடுப்போம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே வீடியோ போடுறோம்னாலே ஆஃபர்ஸோட தான் வீடியோ போட்டுட்டு இருப்போம். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்பது பாத்துலாங்களா? நீங்க 32ல 4 மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நீங்க 24 பார்த்த மாதிரி 32லயும் நார்மல் டிவி இருக்கு. சோ நார்மல் டிவினா நான் ஸ்மார்ட் ஃபுல் HD IPS பேனல், உங்களுக்கு 1080 பிக்சல்ல உங்களுக்கு ப்ளே ஆகும். CCTV பர்பஸ் மானிட்டர், கேபிள் டிவி எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சோ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட். சோ 32லயே ஸ்மார்ட் வந்து வருது. ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா Android 11, 12, 1GB, 8GB, 2GB, 16GB னு அப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம 32ல இருந்து நம்ம manufacturerன்றதுனால மத்த கம்பெனிக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மைனியூட்டா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து மொத்தம் 30 வாட் ஸ்பீக்கருங்க. சோ உங்களுக்கு ஸ்பீக்கர்ன்றது வால்யூம் நல்லாவே கேட்கும். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களும் மைனியூட்டா வந்து அப்படி பாக்கும்போது வெளியில மார்க்கெட்ல வந்து 32 இன்ச்ல வந்து ஸ்பீக்கர் வந்து 30 வாட்ஸ் கொடுக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு சொல்றீங்க. 20ல இருந்து 22 தான் சார் கொடுப்பாங்க. ஏன் அப்படினா எல்லாருமே சவுண்ட் பார் ப்ரோமோட் பண்ணுவாங்க. புரியுது புரியுது. சோ நம்ம வந்து வால்யூம் அடிஷனலா இல்லாம நம்ம வால்யூமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் நம்ம. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மாடல் இருக்கு. சோ இது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல். ஃப்ரேம் நீங்க பாத்துட்டு ஃப்ரேம்லெஸ் மாடல். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரிமோட் மாடல். 32 வாய்ஸ் ரிமோட். 32 ரிமோட்லயே வாய்ஸ் ரிமோட். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு டிவிஸ் னு சொல்லுவோம். நம்ம கிட்ட 43ல இருந்து கூகுளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி 24 இன்ச் பார்த்தோம். இப்போ 32 இன்ச் பார்க்கறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வாரண்டி இல்ல உங்களுக்கு எப்படிங்க தெரியப்படுத்துங்களா? தாராளமா சார். நம்ம எப்படி ஒரு சைஸ்லயும் வந்து மாடல்ஸ் வச்சிருக்கோமோ வாரண்டியும் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுக்கறோம். அந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல 4 விதமான வாரண்டிஸ் கொடுக்கறோம். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. சோ 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா 3 வருஷத்துக்குமே பொருளை எதுவுமே மாத்தாம உங்களுக்கு ரிப்பேரை சரி செஞ்சு கொடுக்கிறது, ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பொருளை மாத்தணும், காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணனும்னா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேருக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வாரண்டி, 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 இயர்ஸ் சர்வீஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ். 4th வாரண்டி பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் வாரண்டி, 3 வருஷமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அப்படி பாக்கும்போது 2024 இந்த மாதிரி டிவி நான் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல 2027 வரைக்கும் என்ன இஷ்யூ வந்தாலும் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம டிவியை மாத்தி கொடுத்துக்கலாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில எடுக்கறீங்க அப்படின்னா நீங்க என்ன வாரண்டியில எடுக்கறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸ் லிஸ்ட் நம்ம எல்லா ஷாப்ஸ்லயுமே போட்டு வச்சிருக்கோம். நீங்க கால் பண்ணீங்கனாலே அந்த பிரைஸ் லிஸ்ட் ஆட் தான் அனுப்புவாங்க. சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எடுக்கறீங்கனா பீஸ் டு பீஸ் உங்களுக்கு மாத்தி கொடுப்போம். மாத்தி கொடுத்தலாம். சரி ஓகே. அதே மாதிரி இந்த வாரண்டிங்க வந்து நம்ம பாக்கக்கூடிய எல்லா டிவிஸ்க்கும் பொருந்தும். எல்லா டிவிஸ்க்குமே இருக்குங்க. 24ல இருந்தே நம்ம வந்து வாரண்டிஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி சிஸ்டர், இப்போ ஃபர்ஸ்ட் 24 பார்த்துட்டோம், அடுத்து 32 பார்த்துட்டோம், அடுத்து சைஸ்ங்க? இல்ல, நான் உங்களுக்கு ஆஃபர் சொல்லிருந்தேனே, ஆஃபரை பத்தி சொல்லவே இல்லைங்களே. ஆமா ஆமா கண்டிப்பா. சோ ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம 32 ஸ்மார்ட்ல இருந்து நம்ம 3% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். என்ன ரேட்டோ என்ன வாரண்டிஸ்ல நீங்க எடுக்கறீங்களோ அதிலிருந்து
3% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்துரும். 3% சிஸ்டர். 3% டிஸ்கவுண்ட் வந்துரும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து 40 இன்சஸ்ங்க. சோ 40 இன்சஸ்லயும் நம்ம நாலு மாடல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரேம் மாடல் இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லயே வாய்ஸ் ரிமோட், இங்க ஃப்ரேம்லெஸ் வச்சிருக்கோம். ஃப்ரேம்லெஸ், ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட், இப்படி நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் சார். நம்ம இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் HD. முக்கியமா ஃபுல் HD IPS பேனல். IPS பேனல்னும் போது நான் ஒன்னு சொல்லணும், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க IPS பேனல்னா தட்னா வந்து உடையாது, ஏதாவது அடிச்சா உடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கும், அது கிடையாதுங்க. சோ அது வந்து டஃபன் கிளாஸ் போட்டது தான் வந்து உங்களுக்கு வந்து உடையாது, சரிங்க சிஸ்டர், ஸ்ட்ராங்கா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா IPS பேனல்னா எந்த சைடுல இருந்து நீங்க பார்த்தாலும், இந்த சைடுல இருந்து பார்த்தாலும், அந்த சைடுல இருந்து பார்த்தாலும் நமக்கு நிழல் மாதிரி நெகட்டிவ் இமேஜ் தெரியாதுங்க. ஓ ரைட், என்ன பிக்சர் கிளாரிட்டி இருக்கோ அந்த அந்த கிளாரிட்டி சைடுலயும் தெரியும். அதுதான் வந்து IPS பேனல்ன்றது, சரிங்களா. நாலு வெரைட்டி வச்சிருக்கோம். ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம 32.3% சொன்னோம், சைஸ் மாறுது, ஆஃபரும் மாறுது. 40 இன்ச்சுக்குலாம் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க நம்ம. சூப்பர் சூப்பர். சோ 43ல பாத்தீங்கன்னா மூணு மாடல் வச்சிருக்கோம் சார் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் HD. 43ல மூணுமே ஃப்ரேம்லெஸ், IPS பேனல் உங்களுக்கு 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். அது எல்லாமே இருக்கு. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLED 4K. ஓ இதுக்கு முன்னாடி IPS, இப்போ வந்து OLED 4K. 4K என்ன போது சும்மா கிடையாது, நம்ம எல்லாரும் சொல்றவங்க இப்போ இந்த இந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா 4K வீடியோ தான். யூடியூப்ல 4K வீடியோ ப்ளே பண்ணலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ல தான் ஓடும். ஏனா இந்த டிவி வந்து 1080 பிக்சல். நம்ம 4K னு சொன்னோம்னா அதுல 4K பிக்சல் 2160 பிக்சல்ல ப்ளே ஆகணும். சோ பென் டிரைவ்ல நீங்க அந்த 2160 பிக்சல் உள்ள கிளிப் எடுத்து போட்டீங்கன்னா அந்த 4K வீடியோஸ் வந்து அதுல எடுக்கும். அப்ப நாங்க இப்ப வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து கூட நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், சரிங்களா. சோ அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா கூகுள் டிவி. கூகுள் டிவி பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ இந்த கூகுள்னா என்ன, நம்ம நார்மல் ஸ்மார்ட்னா, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மட்டும் கண்டிப்பா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லுங்க. ஏனா இது யாருமே சொல்ல மாட்டாங்க டிவி வியாபாரம் பண்றவங்க. ஏனா அவங்களுக்கு வியாபாரம்ன்றது ரெண்டுமே நடக்கணும்னுட்டு நான் தெளிவா இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் சொல்றேன், சரிங்களா. ஆண்ட்ராய்டு டிவியும் இருக்கு, கூகுள் டிவியும் இருக்கு. ஆண்ட்ராய்டு டிவிலாம் சோனி சாம்சங் எல்ஜிக்கு 70-80% மேட்ச் ஆகுங்க. மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, TCL, MI, ஹையர், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து 100% மேட்ச் ஆயிடும். அதே கூகுள் டிவி எடுக்கும் போது உங்களுக்கு 100% சோனி சாம்சங் எல்ஜிக்கு மேட்ச் ஆகும். சேம் டிட்டோ, அதே கிளாரிட்டி பாருங்க, உங்களுக்கு ஷார்ப்னஸ் தெரியும், உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி பக்கவா இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஷோரூம்ஸ்க்கு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட நீங்க எடுக்கலாம். இல்ல ஆக்சுவலா இந்த டிவிலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமரால எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நான் இங்க பக்கமா நின்று பார்க்கும்போது அந்த ஸ்னெயிலோட இது, இந்த இது பூனைக்குட்டியோட முடி எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவு நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஷார்ப்பா தெரியும் உங்களுக்கு கூகுள் டிவியில. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்டு டிவிஸ்லயும் வாய்ஸ் ரிமோட் சொன்னேன். வாய்ஸ் ரிமோட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் யூடியூப்ல மட்டும் தான் வர்க் ஆகும். சர்ச் பண்ணும்போது அது பண்ணி யூடியூப்ல மட்டும் சர்ச் பண்ணு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ எல்லா ஆப்ஸ்லயும் என்னென்ன சொல்லணுமோ, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது எல்லாமே நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம் வாய்ஸ் ரிமோட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிராகாஸ்ட் ஆப்ஷன்ன்றது ஆண்ட்ராய்டு டிவில இருக்கும். அதே கூகுள் டிவில க்ரோம் கிராஸ்ட் னு இருக்கும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம போன்ல வந்து யூடியூப் பாக்கும்போது மத்த ஆப்ஸ் பார்க்க முடியாது. ஆமா, யூடியூப்னா யூடியூப் மட்டும் தான். அது வந்து மிராகாஸ்ட். ஓகே. அதே ஸ்பாட்டிஃபை பண்ணும்போது மத்த ஆப்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அது வந்து பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு நம்ம மிச்ச. அது வந்து க்ரோம் கேஸ்ட். ஓ ரைட் ரைட் ரைட், புரியுது புரியுது. சரிங்களா. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவிஸ்ல ஆப் ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் ஸ்டோர்ல குறிப்பிட்ட ஆப்ஸ் தான் இருக்கும். அந்த ஆப்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதே கூகுள் டிவி வரும்போது இதுல ப்ளே ஸ்டோர் இருக்குங்க. அதனால ப்ளே ஸ்டோர்ல இருக்க எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா கூகுள் டிவில வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் டிவில எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்ல வந்துரும். சூப்பர். சோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். வித்தியாசம் 43 இன்ச். நம்ம மூணு வெரைட்டி பார்த்தோம். அதுக்கான டிஸ்கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட். என்ன வாரண்டில எடுத்தாலும் 5% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 இன்ச். 50 இன்ச்ல ரெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு, OLED 4K. 4K ல ப்ளே ஆகும் உங்களுக்கு. 35 வாட் ஸ்பீக்கரோட வந்துரும். 35 வாட் ஸ்பீக்கர்ங்க. ஆமாங்க. ஓகே. சோ இதுக்கு வாய்ஸ் ரிமோட்டும் வந்துரும் உங்களுக்கு, ரிமோட் கூட. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் டிவி. சோ கூகுள் டிவியும் உங்களுக்கு
4K வந்துரும் உங்களுக்கு. சோன மாதிரி சோனி சாம்சங் எல்ஜிக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். 50 இன்சஸ்க்கு வந்து நம்ம ரெண்டு வெரைட்டி பார்த்தோம்ல சார். சோ சைஸும் வந்து மாறுது, பெரிய சைஸ். டிஸ்கவுண்ட்டும் மாறுது. கண்டிப்பா 50 இன்சஸ்க்கு நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். 7%. சாமா சூப்பர். 55ல இங்க பாத்தீங்கன்னா கூகுள் டிவி மாட்டே இருக்கும். சோ நம்ம கிட்ட ஆண்ட்ராய்டும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் OLED 4K 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிவி, கூகுள் டிவி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ரிமோட்ல எல்லா ஆக்சஸுமே வந்துரும். இதுவும் 4K டிவி. இதுக்கான டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 7%. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிட்ட சைசஸ் பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லயும் நீங்க போனீங்கன்னா 65 inches வரைக்குமே இருக்கும். 65 inch பார்க்கலாம். அதுலயும் ஆண்ட்ராய்டும் இருக்கு, கூகுளும் இருக்கு. 75 inch உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா புக்கிங் போட்ட உடனே உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். 75 inches இருந்து டச்சும் அவைலபிளா இருக்கு. 98 வரைக்கும் நம்ம டச் டிவி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். முன்ன சொன்ன மாதிரி நம்ம அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வரும்போது தான் நம்ம இந்த பெரிய சைஸஸ்க்கெல்லாம் கண்டிப்பா ஆஃபர் பண்ண முடியுமா இருக்கும். இந்த மாதிரியான டிவி தனிப்பட்ட நபர்கள் பாக்குறாங்க அப்படின்னா எனக்கு ஆஃபரோட சேர்த்து எனக்கு ஒரு டிவி போதும்பா, இல்ல எங்க சொந்தக்காரர் சேர்ந்து வாங்க ரெண்டு டிவி போதும் அப்படின்னு நினைப்போம். இதுவே நம்ம வந்து இது ஒரு நல்லா இருக்குது, இது மாதிரி ஏன் நம்ம ஒரு தொழில் வாய்ப்பா எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது டீலர்ஷிப்பா ஏதாச்சும் கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? தாராளமா சார் கொடுக்குறோம். நீங்களே இப்ப என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ண போறேன், எனக்கு டிவிஸ் கொடுங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் தேவையே கிடையாதுங்க. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு டிவி எடுக்க வேண்டாம், கடையே வச்சிருக்க வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? இதுக்கு மேல நான் சொல்லட்டுங்களா? எங்களோட பிராண்ட் நேம் துசாஷா, அதுல எடுத்து நீங்க வியாபாரம் பண்ண வேணாம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏங்க நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் இல்லைங்கிறீங்க, உங்க பிராண்ட் நேம்லயும் பண்ண வேணாங்கிறீங்க, பட் ஆனா டீலர்ஷிப் கொடுக்குறீங்க. டீலர்ஷிப் கொடுக்குறோம். ஓகே, எப்படி சிஸ்டர்? வெறும் 6x6 டிவி. 24ல இருந்து இங்க பாத்தீங்க எல்லா சைஸஸ்லயும் நீங்க ஒவ்வொரு சைஸ்ல இருந்து ஒரு ஒரு டிவி 6 டிவி எடுங்க, இல்ல ஒரே சைஸ்ல கூட 6 டிவி எடுங்க. சரிங்க, 6 டிவி எடுத்தா போதும். இப்போ உங்களோட பிராண்ட் நேம், நான் உங்களோட யூடியூப் சேனலே உங்க லோகோ கொடுத்தீங்கன்னா உங்க லோகோவை டிவி ஆன் பண்ணும் போது டிவிக்கு மேல ரிமோட்ல பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே உங்களோட லோகோவை போட்டே கொடுத்துடுறோம். நீங்க 6 டிவி எடுத்து வியாபாரம் பண்ணலாம். இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிள் என்னன்னா, இந்த 6 டிவின்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம கிட்ட நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்டர்ஸ் எடுத்து கையில வச்சுப்பாங்க. 6 டிவிய நம்ம கிட்ட எடுத்து கையோட அதை வித்து காசு ஆக்கிடுவாங்க. ஜஸ்ட் மாத்திடுறது மட்டும்தான். அவ்வளவுதாங்க. சம சூப்பரா இருக்கு, பரவாயில்ல சார். ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டே பல்கா கேட்பாங்க. பட் இங்க பரவாயில்ல, செக்யூரிட்டி டெபாசிட்டும் இல்ல, அட் த சேம் டைம் வெறும் 6 டிவி எடுக்கலாம். ரொம்ப ஹைலைட்டான விஷயம், என்னோட பிராண்ட் நேம்ல நீங்க கொடுக்குறீங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் சிஸ்டர். நான் சிஸ்டர் வந்து A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. முன்ன சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டடான டிவி அஃபோர்டபுள் பிரைஸ் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா சாயுது ஸ்டேஷன் நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களோட காண்டாக்ட் நம்பர், கம்பெனி டீடைல்ஸ், பிரான்ச்சஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துக்கிற மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பதில என்ன பிரான்ச் நியர் பிளுக்கோ தாராளமா அங்க போய் கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சோ இதோட இந்த வீடியோ வாங்க பண்ணிக்கிறேன். உங்களாரையும் டேக் கேர். டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.